முடி சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. அமேன். ஆண்டரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மீண்டும் இந்த காலை நேரத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2018 நாம் ஆரம்பித்து முதல் ஓய்வு நாளை காண செய்த ஆண்டவருக்கு உள்ளத்து நாளத்திலிருந்து கொண்டாடிய ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். முதலாவது திருமறை பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற மிக முக்கியமான ஆசீர்வாதம் பலன், ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகின்றோம். உலக வாழ்க்கையிலும் கூட நமக்கு பலன் இல்லை என்றால் சோர்ந்து போகிறோம். எனவே நம்முடைய சரீரம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பல முயற்சிகள் எடுக்கின்றோம். அதற்கேற்ற ஊட்ட சத்துக்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். எனவே சரீரம் மிக பலனடைய வேண்டும் என்பதற்காக பல பிரயாசங்கள் படுகின்ற நாம், நம்முடைய ஆத்மாவும் பலனடைய வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட பிரயாசங்களை செய்து வருகிறோம் என்று சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். அழிந்து போகிற சரீரம் ஒரு நாளிலே மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாகியும் மறைந்து போகின்ற, காணாமல் போகின்ற இந்த சரீரத்தை பேணி பாதுகாப்பதற்காக நாம் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கின்றோம். அதற்கு எவ்வளவோ மருத்துவ ஆலோசனைகளை கேட்கின்றோம். அந்த மெடிக்கல் கேர் அதிகமாக நாம் கொடுக்கின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இப்பொழுது இருக்கின்றோம். ஒரு காலங்கள்லாம் மருத்துவமனைக்கு போவது என்பது அரிதாக இருக்கும், அவ்வளவு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போக மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு மருத்துவர்கள் பெருகிவிட்டார்கள், மருந்துகள் பெருகிவிட்டது, மருத்துவமனைகள் பெருகிவிட்டது. மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நமக்கும் வருமானம் பெருகி இருக்கிறது. எனவே வீட்டு மருத்துவம், கை மருத்துவம் இதெல்லாம் இன்றைக்கு மறைந்து போய் உடனடியாக இன்ஸ்டன்ட் ஹீலிங் என்று சொல்கின்ற மொழி, உடனடியாக சுகமளிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு எவ்வளவு செலவு செய்தாலும் சரீரத்தை நான் பேணி பாதுகாக்க வேண்டும், இது பல நாள் உயிரோடு இருக்க வேண்டும் இந்த சரீரம் என்பதற்காக நாம் எவ்வளவு முயற்சிகள் சிரத்தைகள் எடுக்கின்றோம். ஆனால் அழியாத ஆத்மா அது சிறப்பாக இருக்க வேண்டும், அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் என்ன என்பதை இந்த காலை வழியிலே நாம் அதிகமாக சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பலன் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. நடப்பதற்கே ஒரு பலன் உண்டும், தூங்குவதற்கு கூட பலன் வேணும். நிறைய டாக்டர்ஸ் வந்து தூக்கம் வராத காரணம் என்ன, அவங்க பலவீனமாக இருக்கிறனால தூக்கம் வராது. சரீரம் பலமாக இருந்தால் தூக்கமும் பலமாக இருக்கும். சரீரம் பலவீனப்பட பலவீனப்பட தூக்கமும் பலவீனப்படுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே மனித வாழ்க்கையிலே பலன் என்பது எல்லா நிலையிலும் கண்டிப்பாக தேவை. இந்த சரீரத்தின் இயக்கத்திற்கு அது தேவை, பவர். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு விதமான பவர், எனர்ஜி இருந்தால்தான் உலகம் செயல்படும், உலகம் இன்றைக்கு முன்னேறி போகும். இந்த தாவரங்கள் வளர்வதற்கும் அல்லது இந்த அண்ட சராசரங்கள் இயக்குவதற்கும் ஒரு எனர்ஜி இருக்கிறது, ஒரு அட்டானமிக் எனர்ஜி. அந்த எனர்ஜி இல்லை என்றால் இந்த உலகம் செயல்படாமல் அது தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிடும். எனவே அந்த எனர்ஜி, அந்த பவர், அந்த வல்லமை என்று சொல்லுகின்றோம். நம் ஆவிக்குரிய அந்த வார்த்தைகளிலே வல்லமை என்று சொல்லுகின்றோம். எனக்கு வேண்டிய வல்லமையை கடவுள் நமக்கு தராவிட்டால், எனக்கு வேண்டிய அந்த பலனை கடவுள் நமக்கு தராவிட்டால், நாம் அனுதினமும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்வாக இருந்தாலும் நாம் வாழ முடியாது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனதன் பவுலிலா நான் பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் கடவுள். நீ என்னதான் ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும், என்னதான் நீங்கள் உடல் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும், அல்டிமேட்டாக ஒரு பெரிய பலன் நமக்குள்ளாக வருகிறது என்றால் அது கடவுள் தருகின்ற பலன். உலகம் தருகின்ற பலன் அது ஒரு நாளிலே நம்மை விட்டு கடந்து போகும்.
எவ்வளவுதான் நான் உடம்பை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்தாலும் வயதாக வயதாக அந்த ஏஜிங் ப்ராசஸ் என்று சொல்லுகின்றோம், வயதாகின்ற அந்த கட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆன்டி ஏஜிங் கிரீம் என்று சொல்லுகிறோம், ஆன்டி ஏஜிங் மெடிசன் என்று. வயது மூப்படையாதபடி இளமையாக இருப்பது எப்படி அப்படி நிறையா இன்றைக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதெல்லாம் மாயமானது, ஏமாற்றுகின்ற ஒரு காரியம். கண்டிப்பாக வயது மூப்படைய அடைய பலவீனங்கள் நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும், அதை தடுக்கவே முடியாது. யூ கேன் நாட் ஸ்டாப் தி வீக்னஸஸ், நீ அதை தடுக்கவே முடியாது. அது எதை கொண்டும் தடுக்க முடியாது. எவ்வளவு கோடி மருந்துகள் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வயதாகின்ற இந்த ஏஜிங் ப்ராசஸை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. ஆனாலும் கூட கடவுள் கொடுக்கின்ற பலன் என்பது உலகத்தின் பலன் அல்ல, அது உலகத்தின் பல காட்டிலும் மேலானது. அது நாம் எவ்வளவுதான் சரீரம் பலவீனம் அடைந்தாலும் நம்முடைய ஆத்மா பலமாக இருக்கும், நம்முடைய ஆத்மா வல்லமை நிறைந்த ஆத்மாவாக இருக்கும். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் கடந்து நாம் ஆண்டவருக்கு வல்லமையாய் செயல்படுவோம். உலக வரலாற்றில் நீங்கள் பாருங்கள், அநேகர் பலவீனமானவர்கள் தான் பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். சரீரத்திலே பல்வேறு குறைபாடுகள் உள்ளவர்கள் தான் பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். எல்லாம் எந்த குறைபாடும் இல்லாதவர்கள் அநேகர் வெறும் வெட்டியா உலகத்தில் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். எந்த பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும், அவர் உடம்பு நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்டாக வச்சிருப்பாரு. அதனால சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒரு குடும்பத்துக்கு. தனக்கே என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அநேகர் இந்த சமுதாயத்திற்காக ஓடி ஓடி உழைத்து தங்களுடைய உடம்பை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், பணத்தை இழந்திருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, கடவுளுக்காக எதை நீ இழக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த உலகத்தில் எதை நாம் இழக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய விடிவெள்ளியாக டேவிட் லிவிங்ஸ்டன், டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனை கடவுள் அனுப்பினார். இரண்ட கண்டம், இந்த ஆப்பிரிக்காவிலே நரமாம்ச பச்சனைகள் அதிகமாக இருக்கின்ற கண்டம். மனிதன் அல்ல, மிருகங்களாய் வாழ்ந்தார்கள். எந்த விதமான ஒரு மனிதனுக்குரிய ஒரு பண்பும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மிருக கூட்டமாய் ஆப்பிரிக்கா தேசத்திலே மக்கள் இருந்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலே அழைப்பு விடுக்கப்பட்டது, இந்த தேசத்தை சந்திப்பதற்காக யார் போக வேண்டும், யாராவது ஒருவரை கடவுள் அனுப்ப வேண்டும், அது நீங்களாக கூட இருக்கலாம். அந்த தேசத்திற்காக ஒப்பு கொடுப்பவர்கள் யார், டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அந்த காலத்திலே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார். கை நிறைய சம்பளம், பெரிய வேலை, ஒரு மருத்துவராக இருக்கின்றார். கடவுள் அவரோடு கூட பேசுகிறார், டேவிட் லிவிங்ஸ்டன் நீங்கள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஒரு மோசையவே போல உன்னை நான் அனுப்பப் போகிறேன். உடனடியாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஒப்பு கொடுத்தார். அவர் உடனே தன்னுடைய கையை தூக்கி எழுந்து நின்றார். அப்பொழுது அவர் அநேகர் அவருக்கு அறிவுரை கூறினார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, கடவுள் நல்ல ஒரு வலையை கொடுத்திருக்கிறார், ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள், சமூகத்தில் எத்தனையோ பணிகள் நீங்கள் செய்ய வேண்டும், இதையெல்லாம் விட்டுட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இருண்ட கண்டமாக இருக்கின்ற அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போகிறீர்களா, உங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டு போகிறீர்களா? டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், இல்லை, எனக்கு அழைப்பு வந்து விட்டது, கடவுள் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே உலகம் எனக்கு எதை கொடுத்தாலும் பரவாயில்லை, கடவுளுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டு செல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அந்த இடத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்திலே போய் இறங்கினார். ஜோகன்னஸ்பர்க்ல இறங்கினார். அந்த இடத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். கடினமான ஊழியம், சாதாரண ஊழியம் அல்ல. அங்கு யாரும் தெரியாது, யாரை பார்த்தாலும் நரமாம்ச பச்சனைகளை பார்ப்பார்கள். உயிருக்கு உத்தரவாதம் அல்ல, குடும்பத்தோடு செல்கின்றார். இரண்டாவது, இங்கிலாந்து தேசத்தினுடைய தட்பவெப்ப நிலை பாருங்க, எப்படி தட்பவெப்ப நிலை, அதோடைய வெதர் எப்படி இருக்கு, கண்டிஷன் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதற்கு நேர் எதிராய் ஆப்பிரிக்கா தேசம், நேர் எதிராய் ஆப்பிரிக்கா தேசம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம உடனே சத்தம் போடுறோம், ஃபேன் இல்லையா, காற்றே வர மாட்டேதுங்க. 1 மணி நேரம் சர்வீஸுக்கு வரும்போது 1000 குறைகள் சொல்கிறோம், காற்று வரல, அப்படி வரல, இது வரல, இது அது வரல, சரியா இல்லை. உன யோசித்து பாருங்களேன், அந்த மிஷினரி
ஐரோப்பா கண்டத்திற்கும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் எல்லாமே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். எதுலையுமே நீங்கள் ஒப்புமை சொல்ல முடியாது. அங்கு அதிகமாக விலங்குகள் இருக்கிறது, விஷப்பூச்சிகள் இருக்கிறது, விஷ கொசுக்கள் அதிகமாக இருக்கிறது. அங்கு சென்று தன்னுடைய மனைவி இழந்தார், தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்தார். கடைசியாக ஒரு நாளிலே அவர் அந்த இடத்துல மரித்து போனார். ஆனால் மரிப்பதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். இரண்டு கண்டமாயிருந்த அந்த ஆப்பிரிக்கா தேசத்தை ஒரு வெளிச்சத்தின் கண்டமாக மாற்றினார். நரமாம்ச பச்சினிகளாயிருந்த அந்த மக்களை ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கின்ற மக்களாய், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகின்ற மெய்யான வாழ்வு பெற்ற மக்களாய் அவரை மாற்றினார். அங்கு ஆண்டவருடைய மெய்யான ஒளி பரவ ஆரம்பித்தது. மரித்து போனார். உடனே செய்தி கொடுக்கப்பட்டது இங்கிலாந்து தேசத்திற்கு. அங்கிருந்து வந்து எடுத்து செல்ல வேண்டும், வந்து பார்க்கிறார்கள். அங்கிருந்து ஒரு குழு வந்து எடுத்து செல்வதற்காக பார்க்கிறார்கள். எங்கு அவருடைய உடலை வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த உடல் வைத்திருக்கிற அந்த பெட்டியை காண்பிக்கிறார்கள். எலும்பும் தோளுமாய் கருத்து போன ஒரு எலும்புக்கூடை போல இருக்கின்ற ஒரு மனிதனை படித்து வைத்தார்கள். இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் இந்த ஊழியத்திற்கு வந்தபொழுது அவர் இருந்த நிலைமை என்ன? ஒரு ஐரோப்பிய ஒரு வாலிபன் எப்படி இருந்திருப்பார்? ஆனால் இன்றைக்கு அவர் ஊழியத்து நிமித்தமாக தன்னை இழந்தார், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தார், தன்னுடைய அடையாளத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்து இங்கே படுத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். பின்பாக அவருடைய சரீரத்தை இங்கிலாந்து தேசத்திலே கொண்டு போய் வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்ற இன்றைக்கும் இருக்கின்ற மாபெரும் அந்த கதீட்ரலில் உள்ள அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவருடைய இறுதியும் ஆப்பிரிக்கா தேசத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்கள், எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், கடவுள் நமக்கு பலன் தருகின்ற ஆண்டவர். நம்முடைய சரீரம் காணாமல் போகலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் காணாமல் போகலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தருகிறவர் யார்? ஆண்டவர் தான். தவிர இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து தான். என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய சொந்த பந்தங்கள், நான் சார்ந்திருக்கின்ற இனம் பலப்படுத்தாது. இயேசு எனக்குள்ளாக இருந்தால் அந்த பலன் தான் உண்மையான பலன். அவர் கொடுக்கின்ற பலன் தான் உண்மையான பலன். இந்த உலகத்திலே நம்மை பலவீனப்படுத்துவதற்கு மக்கள் உண்டு, சந்தர்ப்பங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அதன் மத்திலும் கடவுளை நான் இருக பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தருகிறார். அந்த பலன் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் எந்த பலவீனங்களும் எந்த சோர்வுகளும் நம்மை அசைக்கவே முடியாது. அதை காட்டிலும் ஆண்டவருடைய பலன் மிகப்பெரிய பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:13 வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். மிக அழகாக அதை பவுல் சொல்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் நான் வீணாய் பிறக்கவில்லை. நானும் பிறந்த, வாழ்ந்த, சம்பாதிச்ச அதோடு முடிஞ்சு விட்டது. எனக்கு என்று எந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த என்னுடைய வாழ்க்கை தடயங்களை நான் விட்டு போகாமல் இருப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வீண். நான் நடந்து வந்த பாதையிலே என்னுடைய பாதங்களுடைய தடயங்கள் இருக்க வேண்டும், ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த இடத்துல நான் என்னை வாழ்க்கை நான் பதிய வைத்திருக்கின்றேன். உலகத்தில் என்னுடைய மறைவு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பலன் இருந்தால்தான் நாம் வீணாய் ஓடாதபடி என்னுடைய ஓட்டத்தின் மூலமாக, என்னுடைய பிரயாசத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே
என்னுடைய வாழ்ந்ததற்கான தடயங்களை நான் விட்டு செல்வதற்கான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த வல்லமையை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். எபேசியர் 1:19 நாம் விபணமாக வாசிக்கிறோம். எபேசியர் 1:19 நாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். பவுல் இதற்காக வேண்டிக் கொள்ளுகின்றார், பிரகாசமுள்ள மனக்கண். நம்முடைய சாதாரண சரீர பிரகாரமான கண் அது அவிழ்ந்து போனாலும் கூட, அது பலன் அற்று போனாலும் கூட, எனக்கு சரியான ஒரு பார்வை இல்லை, பரவாயில்லை. ஆண்டவர் இங்கு சொல்கிறார், சரீர பிரகாரமான கண்ணுக்காக அவர் ஜபிக்கவில்லை, மாறாக பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதற்காக பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக அவர் ஜபிக்கின்றார்? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. நீங்கள் தேவனுடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனக்கண், பிரகாசமான மனக்கண் எனக்குள்ளாக தேவை. சாதாரண கண்களுடையவனாக இருந்தால் தேவ மகிமை காண முடியாது. பிரகாசமான மனக்கண்ணின் மூலமாக அந்த தேவனுடைய மகிமையை காண்பிக்கும் பொருட்டாக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான மனக்கண்ணை தருகிறார். இன்றைக்கு அந்த மனக்கண் எனக்குள்ளாக இருக்கிறது. கடவுளை நான் என்னுடைய சரீர பிரகாரமான கண்களால் பார்க்கவே முடியாது. இதே சரீர பிரகாரமான கண் குறைவுள்ளது, பாவம் உள்ளது, இச்சை நிறைந்தது, இது அசுத்தம் நிறைந்தது, இந்த கண்களால் நான் காண முடியாது. பிரகாசமான மனக்கண் எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அதன் வழியாய் நான் கடவுளை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நான் தருகிறேன். அப்படி நான் கடவுளை தரிசிக்கின்ற பொழுது அந்த தரிசனம் எனக்கு வல்லமையை தருகிறது, என்னை பலப்படுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கின்ற மக்களாகி நாம் அந்த வல்லமைக்கு இன்றைக்கு நானும் நீங்களும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வல்லமைக்கு சாட்சிகளாய் தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே பிரகாசமான மனக்கண்ணை எனக்கு நீ தாரும். சரீர பிரகாரமான கண் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஆனால் நீர் தருகின்ற அந்த பிரகாசமான மனக்கண், அந்த மறித்தாலும் என்னுடைய ஆத்மாவுமை காணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த அழிவில்லாத அந்த மனக்கண், அந்த பிரகாசத்தை இழந்து போகாதபடி அந்த பிரகாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தேவி சமூகத்திலே நாம் ஜெபிக்க அன்புடன் நம்மை அன்று பவுலடிகார் அழைக்கின்றார். எபேசியர் 3:20-21 நாம் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறை சதா கால மகிமுண்டாதாக. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் வல்லமைக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார் என்றால் எந்த சமயத்திலே எப்படிப்பட்ட வல்லமை தேவை என்பதை ஆண்டவன் நமக்கு தருகின்றான். 19 நாம் வாசிக்கிறோம். அதே எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள், தேவன் எதற்கு வல்லமை தருகிறார்? அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு. Unless you are empowered with His Spirit, with His strength, you cannot experience the divine love. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு கூட வல்லமை தேவை. வல்லமையே இல்லாத ஒரு மனிதன், அனலும் குளிரும் இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. You need strength, power to know and experience the love of God. அதை இங்கே பவுலடிகளார் எபேசியர் பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும்
அதற்கு ஒரு வல்லமை தேவை. தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது அவருடைய அன்பை அறிந்து கொள்வீர்கள். அதற்கு உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு இதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இப்போ இயேசு என்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்? நம்மை பலப்படுத்துவதன் மூலமாக. அவர் சின்ஸ் ஹி லவ்ஸ் அஸ் ஹி வில் ஸ்ட்ரென்த் அஸ். அவர் நம்மை அன்பு கூறுகிறபடியால் நம்மை பலப்படுத்துகிற தேவன். எனவே கர்த்தருடைய அன்பு நம்மை பலப்படுத்தும். கர்த்தருடைய அன்பு நம்முடைய சோர்வுகளிலே, நம்முடைய பலவீனங்களிலே நம்மை தாங்குகின்ற அன்பு, நம்மை பலப்படுத்துகிற அன்பு, நம்மை உற்சாகப்படுத்துகிற அன்பு. நம் மனித அன்பு அப்படி அல்ல, நம்மை பலவீனப்படுத்தும் அன்பு. ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து செல்லும் அன்பு. உலக அன்பு ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடும். The worldly love will separate you from God. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பை எங்கு வைக்கின்றோம்? உலகத்தின் மேல் வைத்திருக்கிறோமா? உலகத்தின் நபர்கள் மேல் வைத்திருக்கிறோமா? கடவுள் மேல் முழுமையாய் வைத்திருக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய மிகுந்த வல்லமையினாலே நம் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். மிக அழகாக சொல்லுகிறார், எக்ஸீடிங் லவ், அபண்டன்ட் லவ். அது நம்மை எல்லாம் கடந்து போகிற ஒரு அன்பு. அது மாத்திரம் அபண்டன்ட், அது நிறைவான மிகுதியான அன்பு என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இயேசையா தீர்க்கதரிசி மிக அழகாக இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். முதல் திருமறை பாடமாய் வாசிக்கட்டும். யாக்கோபே 27 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசையா 40:27, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழியை கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போவது என்றும் நீ சொல்வானேன்? நான் பலவீனப்படுகின்ற பொழுது கடவுளை மேல் என்னுடைய விசுவாசம் குறைகிறது, கஷ்டங்கள் வந்து என்னை பலவீனப்படுத்துகிறது, அப்பொழுது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எனக்கு குறைந்து போகிறது. நல்லா இருக்கும்போது விசுவாசமா இருப்பேன், எல்லாம் நன்மையா நடக்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரோடு அதிகமாக நெருங்கி இருப்பேன், விசுவாசத்தோடு இருப்பேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆனால் பலவீனங்கள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பலவீனம் என்னை என்ன செய்யும்? ஆண்டவரிடத்திலிருந்து புரித்து விடும். அந்த பலவீனம் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை குறைத்து விடும், ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், யாக்கோபு இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, ஆண்டவருடைய வழி என்னை மறைச்சிட்டார், ஆண்டவர் கதவு சாத்திட்டார், என்னுடைய வழியை அடைத்து போட்டார் என்று நாம் ஆண்டவர் மேல் குற்றம் சுமத்துகின்ற மக்களாய் காணப்படுகிறோம். 28 வசனம் வாசிக்கிறோம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. நாம் சோர்ந்து போனாலும் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அனாதி தேவன், அனாதியான தேவன், அவர் என்றைக்கும் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நாம் நம்முடைய புத்தியை கொண்டு ஆண்டவரை அறிந்து கொள்ள விளைகிறோம். நம்முடைய சிறிய அறிவை கொண்டு ஆண்டவரை புரிந்து கொள்ள நான் முயற்சிக்கின்றேன். ஆனால் நம்முடைய முயற்சிகளுக்கு அப்பால், நம்முடைய அறிவுக்கு அப்பால் அவர் மிக உயர்ந்து நிற்கின்றார். என்னதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்களுடைய யோசனைகள் என் யோசனைகள் அல்ல, நீங்கள் யோசிக்கிறதை போல் நான் யோசிக்க மாட்டேன், நீங்கள் உங்களுடைய வழியிலே செல்வதை போல் என்னுடைய வழியில் நான் செல்ல மாட்டேன். கடவுளுடைய வழி நம்மை விட மேலானது. அவருடைய யோசனைகளுக்கு யார் அவருக்கு யோசனை சொல்ல முடியும்? கடவுளுக்கு யார் யோசனை சொல்ல முடியும்? அந்த வல்லமை தேவனுக்குள்ளாக இருக்கிறது. அவர் சோர்ந்து போனதே கிடையாது. 29 வசனம் வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து கடையாந்தரங்களை உண்டாக்கின தேவன், அனாதியான தேவன். அவர் செய்கின்ற ஒரு காரியம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு எதனால் நாம் சோர்ந்து போய் வந்து அமர்ந்திருக்கின்றோம்? குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், உறவுகளிலே சிக்கல்கள், சோர்ந்து போய் வந்திருக்கின்றோம். இன்னும் என்ன செய்வது? எவ்வளோ ஜெபம் பண்ணிடும், எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ காணிக்க சொந்தோம், அண்டரோடு கூட நெருங்கி இருந்தோமே. ஏன் என்னுடைய குடும்ப வாழ்வில் இவ்வளோ பிரச்சனைகள்? ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இவ்வளோ பிரச்சனைகள்? நான் வேலை செய்கின்ற இடத்துல ஏன் பிரச்சனைகள்? அண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி சொல்கின்றான், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற கடவுள். கடவுள் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறார். நீ திகையாதே, கலங்காதே,
தன் கடையாந்தரங்களை உருவாக்கினவன், அந்த அநாதியான தேவன். நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் இழைப்படையதும் இல்லை. நன்மை செய்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நாம் உற்சாகமாக தைரியமாக சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசு என்னை பலவீனப்படுத்த முடியாது, என்னுடைய தோல்வி என்னை பலவீனப்படுத்த முடியாது, இழப்பு என்னை பலவீனப்படுத்த முடியாது, பொருளாதார நெருக்கடிகள் என்னை பலவீனப்படுத்த முடியாது என்றால் எனக்குள்ளாக இருப்பவர் சர்வ வல்லமை நிறைந்த கடவுள். எனக்குள்ளாக இருக்கிறவர் அந்த சராசரிகளை உருவாக்கின ஆண்டவர். அவர் என்னை பலப்படுத்துவார், மீண்டும் என்னை கட்டுவார், மீண்டும் என்னை தூக்கி நிறுத்துவார், மீண்டும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் அவருக்கு மகிழ்ச்சியாய் ஒரு ஒளி வீசுகிற சுடரை போல நான் வருவேன் என்ற அந்த வல்லமையான அந்த சாட்சியை தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நம்முடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக, நம்முடைய சோர்வுகளை தூக்கி எறிவோம். இந்த ஆலயத்திற்குள்ளாக சோர்வோடு வந்திருப்போம் என்றால் இங்கிருந்து வெளியே போகின்ற பொழுது நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு செல்வோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுப்பேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். சத்துவத்தை கொடுப்பதல்ல, சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். சத்துவம் இல்லாமல் வந்திருப்பீங்க என்றால் கர்த்தர் உங்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அவருடைய கையிலே கொடுங்கள், உங்களுடைய போராட்டங்களை அவருடைய கரங்களே கொடுங்கள். நீங்களாகவே அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு ஆரம்பிக்க வேண்டாம். 30 வசனம் வாசிக்கிறோம், இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் வாலிபர்கள் என்றால் அவர்கள் சோர்வே இல்லாதவர்கள், அவருடைய வயது அப்படி. அப்படிப்பட்ட இளைஞர்களும் வாலிபர்களும் கூட சோர்ந்து போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆண்டவருக்கு நான் காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அங்கும் இங்கும் ஓடாதபடி, அவரிடம் இவரிடம் எல்லாம் சொல்லாதபடி, நம்முடைய வீட்டின் அறவை, நம்முடைய வீட்டின் கதவை, அறையின் கதவை நீ சாத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திரு, அமைதியாக காத்திரு, அமைதியாக காத்திரு. அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கின்ற பொழுது தேவன் கொடுக்கின்ற முதல் கரம் புதுபலன் அடைகிறோம். எ நியூ ஸ்ட்ரென்த், ஹி வில் நாட் ரினியூ அவர் ஸ்ட்ரென்த், ஹி வில் கிவ் எ நியூ ஸ்ட்ரென்த். அவர் புதுப்பிக்கிற பலன் அல்ல, புதுபலன் தருகின்றார். நோ ரினியூவல் பட் ஓன்லி எ நியூ, எவ்ரிதிங் பிகேம் அ நியூ. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவருக்கு காத்திருக்கின்ற குடும்பங்களாக இருந்தாலும், ஆண்டவர் காத்திருக்கின்ற தனி நபர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு புது பலன் தருகிறார். இந்த காலை வேளையிலே அந்த புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு காத்திருப்போம், அவருடைய பாதத்திலே காத்திருப்போம், வேத வசனங்களோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பலனை தேவன் தருவார், இழந்து போன பலனை, இரட்டிப்பான பலனை, புது பலன் அடைந்து அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள ஆத்தமாக இருக்கிறோமா? கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், பலன் வீணமாய் விழுந்திருந்த நான் புது பலன் பெற்று நான் எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருகின்றார். எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ஸ்டாண்ட், திரும்ப நான் எழுந்து நிற்பேன். அந்த பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சூர்ந்து போகார்கள். நாம் ஓடினாலும் சரி, இந்த வாழ்க்கையிலே ஓடி ஓடி உழைக்கின்றோம், எத்தனையோ காரியங்களுக்காக ஓடி போகிறோம். ஆனால் ஓடினால் நாம் இழைப்படையவே மாட்டோம், நடந்தால் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஓடி வருகிறார், அவர் நம் பலன் தருகிறார். எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஓடுவோம், பிசாஸ் எவ்வளவு தூரம் நம்மை துரத்தினாலும் நாம் தயங்காமல் தைரியமாய் ஓடுவோம் ஆண்டவருக்காக என்றால் புது பலன் எனக்குள்ளாக இருக்கிறது, கடவுள் கொடுத்த பலன் எனக்குள்ளாக இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்ற கடவுள், சத்துவத்தை பெருக பண்ணுகிற கடவுள். அப்படிப்பட்ட அந்த சத்துவத்தையும் அந்த பலனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, தட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் டு கெட் தி காட் ஸ்ட்ரென்த். ஆண்டவருடைய அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன? அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கின்ற மக்கள். இந்த பிரசங்கம் பண்ணும்போது செல்போன் எடுத்து டைஸ்ட்டு வெளியே போகாதீங்க. ஒன்று மனுஷனுடைய சத்தத்தை கேட்கணும், இல்லை கடவுள் சத்தத்தை கேட்கணும். அப்படியே வெளியே போனால் உள்ளே வரக்கூடாது,
ஒரு பிரசங்கம் பண்ணும்போது செல்ஃபோன் அடிச்சுன்னா தயவு செய்து வெளியே போகாதீங்க. வெளியே போகிறதா இருந்தால் அப்படியே போயிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்று ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க, இல்லை மனுஷ வார்த்தையை கேளுங்க. அதனால தான் நான் உள்ளுக்குள்ளே வரும்போது தயவு செய்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இது சினிமா தியேட்டர் கிடையாது, ரிசப்ஷன் கிடையாது, இது ஒரு ஆராதனை. ஒரு ஆராதனையில் வந்து வந்து உள்ளே உட்காந்துட்டு வெளியே போகக்கூடாது. இப்படி வெளியே போகிறது, அங்கே போய் நலவுங்கிறது, உள்ளே வர்றது, ஒரு ஒழுங்கீனம். கடவுள் அதை கண்டிக்கிறார், இனிமேல் அது செய்யாதீங்க. எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தருகின்ற ஒரு பலவீனம் என்னவென்றால், பலவீனத்தையும் பலப்படுத்துகிற தேவன் த்ரூ ப்ரேயர் அண்ட் த்ரூ வேர்ட் ஆஃப் காட், ஜபத்தின் மூலமாகவும் வேத வாசிப்பின் மூலமாக மாத்திரம்தான் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நீ எங்கேயும் போய் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. வல்லமை முகாமுக்கு போன வல்லமை வந்துடுமா? நிறைய பேர் வல்லமை முகாம் நடத்துகிறாங்க. எல்லாம் நம்ம எல்லாம் போய் வல்லமை முகாம் பவர் மினிஸ்ட்ரி, உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. உடனே அதையும் நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டு வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. டைசஸில் நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது வரும், ஐயா பவர் மினிஸ்ட்ரியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. அதை கொண்டு குப்பை தொட்டியில் ஓடும், அதை வச்சு என்ன பண்ணுறது? பவர் என்பது மினிஸ்ட்ரியில், பவர் என்பது ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு மனிதன் கொடுப்பதில்லை, கடவுள் நமக்கு அனுதினமும் தருவது. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அனுதினமும் அண்டவரே நீ பலப்படுத்தும் பலப்படுத்தும் என்று கண்ணீரோடு யாரெல்லாம் கதுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தருவார். அதுக்கு ட்ரைனிங் அவசியம் கிடையாது, அது எந்த ஒரு மனிதனும் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வல்லமையை தர முடியாது, அது தேவ வல்லமை. இட்ஸ் காட்ஸ் பவர். நோ மேன் கேன் கிவ், நோ மேன் கேன் ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஃபார் காட்ஸ் பவர். கடவுளுடைய வல்லமைக்கு யாராவது ஏஜெண்டா இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் மாத்திரம்தான் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை பெற்றுக்கொண்டு மேலே எழும்புவார்கள். So let us wait on the feet of God. அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். காத்திருக்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. காத்திருக்காம மனது அலைபாய்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தோம்னா ஆண்டவர் காத்திருக்கும், ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்கணும். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவர் பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அதைத்தான் இன்றைக்கு யோகான்னு சொல்கிறான். யோகான்னு சொல்ல யோகா கண்டி போகிறோம், மெடிடேஷன் இப்படிலாம் நிறைய சொல்கிறான். இதுக்கு எல்லாம் ஒரு இடத்துல, இந்த இடத்துலையாம இந்த பொட்டு வைக்கிற இடத்துல, இந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்படி எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யணுமாம்மா, இங்கே கொண்டு வந்து குவி, இந்த 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 இடத்துல இந்த பாயிண்டில் எல்லாத்தையும் அப்படியே குவிச்சான், ஒரு பெரிய வல்லமை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து தவறான ஒரு காரியம். எனவே தான் யோகாவை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால், மனித முயற்சியின் மூலமாக அந்த தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கின்ற மக்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார், முகம் பிரகாசமடைந்தது. அப்படி முகம் பிரகாசமடைந்தது. அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். மனிதனை நோக்கி பார்க்க வேண்டாம், மனிதனை தேடி ஓட வேண்டாம், அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். அவரை நோக்கி பார்ப்பதற்கு மல்ல மனிதனை நோக்கி பார்க்கிறோம். அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வருமா, இந்த ஊழியக்கார ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வருமா? நீங்கள் ஜெபம் பண்ணாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்து ஜெபிப்பதன் மூலமாக ஆசீர்வாதம் வராது. யூ கனாட் பை பிளஸிங். ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து, காணி கொடுத்து, தசமபாகம் கொடுத்து வாங்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை முடக்காவிட்டால் உங்களுக்குள்ளாக அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நாம் அனைவரும் வல்லமை பெற்றவர்கள் தான். கர்த்தர் அந்த வல்லமை எல்லாருக்கும் தரார். ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய காரியம், என்னை நானே தாழ்த்தி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்கும், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. கிதியோனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம், கடைசி வரை அவன் நல்லா வாழ்ந்தான். ஆனால் திருப்பி பாவத்திலே போனான், பாவத்திலே போய் தன்னை எல்லாம் விழுந்து போனான். மன்னிக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கையில், சிம்சோன் கடைசியாக அவன் கதறினான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீ ஒரு விசை பலப்படுத்தும், ஒரே ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை ஒரே ஒரு முறை கொடுத்தா போதும். அவனை கெஞ்சினான்,
ஆண்டவர் அந்த வல்லமையை இறக்கினார். தேவனுடைய வல்லமையை கடைசி நேரத்திலே அவனுடைய சரீரத்திலே அவன் உணர்ந்து கொண்டான். அவன் பாவத்தில் விழுந்தவன், பாவத்தின் சம்பளம் மரணம், அது அவனுக்கு கண்டிப்பாக வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், ஆண்டவரே நான் மரிக்க போகிறேன், ஆனால் கடைசி ஒரே ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை போராட்டத்திற்கு முன்பாக பெரிய வியாழன் என்று கெச்சமனை தோட்டத்திலே அவர் தன்னுடைய வேர்வையெல்லாம் ரத்தமாய் சிந்த ஜெபித்த ஜெபம் என்ன? கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், ஸ்ட்ரென்த் மீ யோ லார்ட், என்னை பலப்படுத்தும். நாளை தினம் நான் சகிக்க போகிற அவமானம், நான் பாடுபடுகின்ற பாடுகள், கஷ்டம், இந்த மரணம், இதை சகிக்க, இதை தாங்கிக் கொள்ள என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. அந்த இடத்துல கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினார். எனவேதான் அவர் சிலுவையை தூக்கி கொண்டு அவர் நடந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட கடவுளுடைய பலம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கூடாத காரியம். உலகம் முழுவதும் எனக்கு இருந்தாலும் தேவ பலம் எனக்குள்ளாகலை என்றால் நான் முறிந்து போய்விடுவேன், நான் தோல்வி அடைந்து விடுவேன், நான் பின்வாங்கி போய்விடுவேன், என்னுடைய ஓட்டத்திலிருந்து நான் வெளியே போய்விடுவேன். தேவனுடைய பலன் எனக்கு இருக்கும் என்றால் எவ்வளவு சோதனைகள், வேதனைகளும், பிரச்சனைகளும், போராட்டங்களும், கண்ணீரும் வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடி திரும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் மிளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார் சோர்வடையாக சோர்ந்து போகார்கள். இந்த காலை வழியிலும் கூட எதனால் நாம் சோர்ந்து வந்திருக்கின்றோம்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லா விதமான பலனையும் இழந்திருக்கின்றேன். ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் மை ஸ்ட்ரென்த். லார்டு ஸ்ட்ரென்தன் மீ, கிவ் மீ யுவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு நீர்த்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நீ வருகின்ற காலங்களிலே உலகம் தருகின்ற பலன் எனக்கு வேண்டாம், உலகத்தின் செல்வம் தருகின்ற பலன் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே நீரே என்னுடைய பலன். தாவீது ராஜா சொன்னார், ஆண்டவரே நீரே என் பலன், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். உலகத்தில் நீர்தான் என்னுடைய பலன் என்று ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவர் விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர். நாம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம், நம் ஓடினாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலைப்படைய மாட்டோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர் மாத்திரம் இல்லை, நம்மை ஆறுதலையோடு தம்முடைய ஆறுதல் மூலமாக நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவர் ஆறுதலின் தேவன், இஸ் த காட் ஆஃப் கான்சலேஷன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, அவர் ஆறுதலின் தெய்வம், அவருடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அந்த திரு சமூகத்திலே வந்து நாம் அமர்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய திரு சமூகம் இன்பமானது, அந்த இன்பத்தை அந்த பலத்தை ஆண்டத்திருக்கிறார். நான் நடந்தாலும் நான் ஓடினாலும் நான் சோர்வடைய மாட்டேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த காலை வழியிலே அந்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பலவீனமாய் வந்திருக்கின்றோம், சோர்ந்து போய் வந்திருக்கின்றோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் வந்திருக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த
நல்ல பிதாவே, ஆமீன்.